பொறுமையாக நடந்து கொள்வார்கள். ருஹமா உபைனஹும், மூமின்கள் தங்கள் மத்தியிலே அன்பால் கற்றுண்டவர்களாக இருப்பார்கள். எங்கே எமது கால்கள் ஒரு ஜமாத்தில் இருந்து விட்டு செல்லலாம், ஆனால் எமது கண்கள் இந்த முஸ்லிம் உம்மத்தில் இருக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடியார்களே, எமது கண்கள் எப்போதும் உம்மத்தில் இருக்க வேண்டும். உம்மத்தான் எமது காயா, இறுதி இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்கான வசீலாதான் இந்த அமைப்புகள், ஜமாத்துகள். எனவே இந்த உண்மை ஆழமாக புரியப்பட வேண்டிய ஒரு நாளிலே நாம் இருக்கிறோம். சகோதரர்களே, மூமின்கள் ஒரு கட்டடத்தை போல இருக்க வேண்டும், மூமின்கள் ஒரு உடம்பை போல இருக்க வேண்டும், இறுக்கமாக நெருக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு எச்சரிக்கையை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களை நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அரபு தீபகற்பத்திலே இனியும் நான் வணங்கப்பட போவதில்லை என்பதை ஷைத்தான் ஆழமாக உணர்ந்து கொண்டான், விளங்கிக் கொண்டான். ஆனால் முஸ்லிம்கள் மத்தியிலே மூட்டிவிடும் விஷயத்தில் மாத்திரம் அவன் இன்னும் நம்பிக்கை இழக்காமல் செயற்பட்டு கொண்டிருக்கிறான். பல பேர்களில் முஸ்லிம்கள் மத்தியிலே அவன் மோதலை ஏற்படுத்துவான், அவர்கள் மத்தியில் மூட்டி விடுவான் என்ற எச்சரிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய இந்த நாளிலே எமது சகோதரத்துவத்தை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த பாகுபாடும் இல்லாமல், வேறுபாடும் இல்லாமல், இந்த இஸ்லாமிய உம்மத்தின் அங்கங்கள் என்ற வகையிலே, பிரிக்க முடியாத அங்கங்கள் என்ற வகையிலே நாம் மிகவும் வாஞ்சையோடு நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நாள் அனைத்துக்கும் மேலாக சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நாள். இன்றைய நாளிலே சந்தோஷப்படுவது மார்க்க கடமை, அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பது மார்க்க கடமை. இன்றைய நாளிலே கவலைப்படாமல் இருப்பது மார்க்க கடமை. இன்றைய நாளிலே சந்தோஷப்படுவது ஒரு இபாதத், சிரிப்பது ஒரு இபாதத், புன்முறல் பூப்பது இபாதத், அனைவருடைய உள்ளங்களிலும் சந்தோஷம் ஏற்படுத்துவது ஒரு இபாதத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வருடா வருடம் ஈத் என்ற இந்த பெருநாள் எமக்கு சந்தோஷத்தை தருவதற்காக வருகிறது. ஆனால் இந்த சந்தோஷம் யாருக்கு? இது மிக முக்கியமாக உணரப்பட வேண்டும். யாருக்கு இந்த சந்தோஷம்? இந்த மார்க்கத்திலே விசுவாசம் இல்லாத நயவஞ்சர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷமாக இருக்கப் போவதில்லை. திருடர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷமாக இருக்கப் போவதில்லை. அநியாயக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷமாக இருக்கப் போவதில்லை. போலிகளுக்கு இன்றைய நாள் சந்தோஷமாக இருக்கப் போவதில்லை. அடுத்த மனிதனுடைய சொத்துக்களை அபகரித்து வயிறு வளர்ப்பவர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷமான நாளாக இருக்கப் போவதில்லை. அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுபவர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷமான நாளாக இருக்கப் போவதில்லை. வீண் விளையாட்டுகளிலும் கூத்துகளிலும் இந்த துல்ஹஜ்ஜா மாதத்துடைய பொன்னான நாட்களை கழித்தவர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷமான நாள் அல்ல. யாருக்கு இன்றைய நாள் சந்தோஷமான நாள்? நல்லடியார்களாக வாழ்ந்தவர்களுக்கு, நல்லமல் செய்தவர்களுக்கு, நட்காரியங்களில் ஈடுபட்டவர்களுக்கு, அல்லாஹ் தந்த இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் உச்ச நிலையில் பயன்படுத்தியவர்களுக்கு இன்றைய நாள் மிக சந்தோஷமான ஒரு நாள். பெருநாள் என்பது அல்லாஹ்வுடைய நடியார்களே, சகோதரர்களே, சகோதரர்களே, மறுமை நாளுக்கு ஒப்பானது. பெருநாள் மறுமை நாளுக்கு ஒப்பானது. அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் சொல்கிறான், வுஜூஹும் யௌமைதின் முஸ்ஃபிரா தாஹிகத்தும் முஸ்தபிஷிரா. அந்த நாளிலே சில முகங்கள் மலர்ச்சியோடு இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சிரித்து கொண்டிருக்கும். மறுபக்கத்தில் அந்த மறுமை நாளிலே மற்றும் சில முகங்கள் வுஜூஹும் யௌமைதின் அந்த முகங்களிலே புழுதி படிந்திருக்கும், கருமை சூழ்ந்திருக்கும். அவர்கள் கவலையோடு இருப்பார்கள். பெருநாள் மறுமை நாளுக்கு ஒப்பானது. யார் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 9 நாட்களை உச்சநிலை பயன்படுத்தினார்களோ, அரஃபா நோன்பை பிடித்தார்களோ, அமல் இபாதத்தில் ஈடுபட்டார்களோ, தான தர்மங்களை செய்தார்களோ, அவர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷமான நாள். அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், திருப்தியோடு இருப்பார்கள், சிரித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த நாட்களை பாழ்படுத்தியவர்கள் நமது இளைஞர்கள் பல போது இந்த ஃபேஸ்புக் முதலான சோசியல் மீடியாவிலே தங்களது காலத்தை, வாழ்க்கையே தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரவு பகலாக அவற்றை வாழ்கிறார்கள். அத்தகையவர்கள் இன்றைய நாளிலே சந்தோஷமாக இருக்க முடியாது. அவருடைய முகங்களே புழுதி படிந்திருக்கும், கருமை சூழ்ந்திருக்கும். எனவே அந்த வகையில் இன்றைய நாள் கண்டிப்பாக தாக்கிர்களுக்கு, ஷாக்கிர்களுக்கு, ஆபிதுகளுக்கு, ஆமிர்களுக்கு, நாயிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள். பிழையான வழிகளில் தமது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உண்மையிலே எச்சரிக்கைக்குரிய ஒரு நாள். அனைத்துக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய நடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நாள் தியாக திருநாள், தியாக திருநாள். நபி இப்ராஹிம் அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த குடும்பத்துடைய தியாகத்தை நினைத்து நாமும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வை பெறுகிற நாள். முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே என்றுமில்லாத அளவுக்கு நிறைய இப்ராஹிம்கள் இன்று தேவைப்படுகிறார்கள், இஸ்மாயில்கள் தேவைப்படுகிறார்கள்,
ஹாஜர்கள் தேவைப்படுகிறார்கள், இப்ராஹிமிய குடும்பங்கள் தேவைப்படுகின்றன. சகோதரர்களே, சகோதரிகளே, நமது ஆண்கள் இப்ராஹிம்களாக மாற வேண்டும், நமது சிறார்களும் இளைஞர்களும் இஸ்மாயில்களாக திகழ வேண்டும், நமது பெண்கள் ஹாஜர்களாக மாற வேண்டும், அற்ப ஆசைகளுக்கு பின்னால் அல்லுண்டு செல்பவர்களாக, உலக விவகாரங்களிலே அதிக ஈடுபாடு காட்டுவர்களாக இல்லாமல் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வாழ்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்கு திருசங்கற்பம் பூண வேண்டும் சகோதரர்களே. அதுக்கான ஒரு நாளாக, அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ஈது அல்லாஹ்வுடைய தினம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது நாங்கள் அல்லாஹுக்காக வாழ்கிறோமோ, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வாழ்கிறோமோ, அதற்காக தமது ஆயுளை அர்ப்பணித்துக் கொள்கிறோமோ, காலத்தை நேரத்தை ஒதுக்கிறோமோ, சொத்து செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறோமோ, சகோதரர்களே, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய திருநாமத்தை உயர்த்தியது போல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய புகழை உயர்த்தியது போல, எமது பேரை புகழை இந்த உலகத்திலே ஓங்கச் செய்வான். அல்லாஹ் சொல்கிறான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, வதுக்குர் ஃபில் கிதாப் இப்ராஹிம் இன்னஹு கான சித்திகன் நபியா, நபியே வேதத்திலே இப்ராஹிமை நீங்கள் நினைவு கூறுங்கள், அவர் சித்திகாகவும் நபியாகவும் இருந்தார். வதுக்குர் ஃபில் கிதாப் இஸ்மாயில் இன்னஹு கான சாதிகல் வஅத் வ கான ரசூலன் நபியா, நபியே வேதத்திலே நீங்கள் இஸ்மாயிலை நினைவு கூறுங்கள், அவர் வாக்கிலே உண்மையாளராகவும் அவர் ஒரு நபியாகவும் ரசூலாகவும் இருந்தார் என்று அல்லாஹ் அந்த இரண்டு பேருடைய புகழையும் இந்த உலகத்திலே ஓங்கச் செய்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை இந்த உலகத்திலே ஓங்கச் செய்திருக்கிறான். வரஃபானா லக திக்ரக், நபியே உங்களுடைய புகழை நாங்கள் ஓங்கச் செய்திருக்கிறோம் என்று சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த குறுகிய ஆயுளிலே அல்லாஹ் எம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்றால், எமது பேரும் புகழும் உண்மையிலே இந்த உலகத்தில் ஓங்க வேண்டும் என்றிருந்தால், அதன் பலனாக பலருடைய துவாக்களை நாம் பெற வேண்டும் என்றிருந்தால், மனித உள்ளங்களிலே வாழ வேண்டும் என்றிருந்தால், அதற்கு ஒரே வழி வெறுமனே சம்பாதிப்பதல்ல, காசுக்கு பின்னால் போவதல்ல, உழைப்புக்கு பின்னால் போவதல்ல, வியாபாரத்துக்கு பின்னால் போவதல்ல, நாம் ஏற்றிருக்கிற இந்த கொள்கைக்காக வாழ்வது, இதை மேலோங்கச் செய்வதற்காக வாழ்வது, இந்த தீன் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்வது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த உலகத்திலே மேலோங்க வேண்டும் என்பதற்காக வாழ்வது, இந்த கவலையை சுமந்து யாரெல்லாம் எந்த உருவங்கள் எல்லாம் உழைக்கிறார்களோ பாடுபடுகிறார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிஃபத்தை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சிஃபத்தை, ஹாஜருடைய சிஃபத்தை அவருக்கு கொடுப்பான். இந்த உலகத்திலே அவர்களுடைய புகழை மேலோங்கச் செய்வான். மறுமையிலே அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான். இந்த இப்ராஹிமிய தியாகத்தை, இந்த இஸ்மாயிலிய தியாகத்தை, இந்த ஹாஜருடைய தியாகத்தை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் உதுஹியா கடமை நிறைவேற்றப்படுகிறது. அது ஒரு அடையாளம். அந்த உதுஹியாவுக்கு கூடாக எமது உலக ஆசைகள் குர்பான் கொடுக்கப்பட வேண்டும், எமது ஆசை அபிலாசைகள் குர்பான் கொடுக்கப்பட வேண்டும், எமது மனித பலவீனங்கள் குர்பான் கொடுக்கப்பட வேண்டும், எமது ஈகோ குர்பான் கொடுக்கப்பட வேண்டும். வெறுமனே மிருக பலி அல்ல உதுஹியா. அந்த தியாகத்தை நினைவுபடுத்தி நானும் ஒரு தியாகியாக மாற வேண்டும் என்பதை உணர்த்துவதுதான் உதுஹியா. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடியார்களே, அந்த வகையிலே இன்றைய நாள் மிகவும் பொன்னான ஒரு நாள். கடந்த ஆண்டு இந்த நாளை அடைந்த பலருக்கு இந்த ஆண்டு கிடைக்கவில்லை. இந்த ஆண்டிலே இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் அடுத்த ஆண்டு இந்த தினம் கிடைக்குமா என்பது சந்தேகம். சகோதரர்களே, இது ஒரு பொன்னான நாள், மிகவும் ஒரு சிறந்த உயர்ந்த மகத்துவமான ஒரு அரிதான ஒரு தனித்துவமான நாள். சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த வகையில் இந்த நாளை நாம் வீணாக்கிவிடக்கூடாது. இந்த நாளை உச்சநிலையை பயன்படுத்த வேண்டும். இந்த நாளை ஒரு வணக்கமாக பார்க்க வேண்டும். இந்த நாளை ஒரு கிரியாக பார்க்க வேண்டும். இந்த நாளை சகோரத்துடைய நாளாக, சமத்துவத்துடைய நாளாக, சமாதானத்துடைய நாளாக பார்க்க வேண்டும். அனைத்துக்கும் மேலாக தியாகத்துடைய நாளாக பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தியாக செம்மலாக மாறுவதற்குரிய நாளாக பார்க்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே கூடியிருக்கிற நானும் நீங்களும் இந்த உலகத்திலே எஞ்சியுள்ள ஆயுளை, எஞ்சியுள்ள வாழ்க்கையை தியாகத்தோடு அமைத்துக் கொள்வோம், அர்ப்பணத்தோடு அமைத்துக் கொள்வோம், அடுத்தவர்கள் வாழ்வதற்காக வாழ்வோம், அடுத்தவர்களை வாழ வைப்பதற்காக நாம் வாழ்வோம், அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றோர் சமுதாயத்தை உருவாக்குவோம், அனைவரையும் சுவனம் நோக்கி அழைத்துச் செல்வோம், எவரும் இல்லாமல், வித்தியாசம் இல்லாமல், வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் அல்லாஹ்வுடைய அந்த ஜென்னாவை பெற வேண்டும் என்ற நோக்கோடு நாம் உழைப்போம். உலகிலே 700 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். இந்த 700 கோடி மக்களிலே நான் 540 கோடி மக்கள் சொர்க்கத்தின் பாதையில் இல்லை என்ற கவலையை சுமந்தவர்களாக மாற வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்த 162 கோடி மக்களிலே எவ்வளவு பேரை நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவது, அதை கவலையாக கொண்டு செயல்படுகிற துர்ப்பாக்கிசாலிகளாக நாம் மாறிவிடக் கூடாது. இந்த 540 கோடி மக்களை வெற்றியாளர்களாக மாற்றுவது எப்படி என்ற கவலையை இந்த நாளிலே நாம் சுமக்க வேண்டும். அதற்கு தியாகம் செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வகையிலே எமது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சாந்தியை சமாதானத்தை தந்தல்வானாக.
இந்த நாட்டிலே சாந்தியை சமாதானத்தை தந்தல்வானாக, உலகிலே அல்லாஹ் அமைதியை உருவாக்குவானாக, முஸ்லீம்கள் மத்தியிலே ஐக்கியத்தை அல்லாஹ் பலப்படுத்துவானாக, நல்லிணக்கத்தோடு நல்லுறவோடு வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவானாக, ஏனைய சமயத்தோர்கள் மத்தியில் மதத்தோர் மத்தியில் இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம்களை பற்றிய நல்லெண்ணத்தை அல்லாஹ் உருவாக்குவானாக, அவர்களையும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக விளங்கி அவர்களை அரவணைக்கக்கூடிய மனோ பக்குவத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. இந்த ஆண்டு ஹஜ் கடமையை நிறைவேற்றிய ஹஜ்ஜாஜிகளுடைய அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஹஜ்ஜும் மபுரூராக கேள் புரிவானாக. எமது உதஹையாவை அல்லாஹ் ஏற்று அங்கீகரிப்பானாக. இந்த துல்ஹஜ்ஜா மாதத்திலே நாம் செய்த அமல்களை இபாத்தில் அல்லாஹ் ஏற்று அங்கீகரிப்பானாக. அல்லாஹ் இந்த நன்னாளிலே நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பானாக. கவலையோடு இருக்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுப்பானாக. உலகத்திலே யுத்தங்களாலும் பல அனர்த்தங்களாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் ஒரு நிறைவை ஒரு மீட்சியை கொடுத்து அல் புரிவானாக. வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வ சையிதுல் முர்சலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பி வ மன் தபியஹும் பி இஹ்ஸான் இலா யௌமித்தீன். அம்மா பஅது, ஃபயா இபாதல்லாஹ், ஊசிக்கும் வ இய்யாய அவ்வலன் பி தக்வல்லாஹ். இபாதல்லாஹ், இத்தகுல்லாஹ் ஹக்க துகாதி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். قال تعالى ان ابراهيم كان امه قانتا لله حنيفا ولم يكن من المشركين. بارك الله لنا ولكم في القران العظيم ونفعنا بالايات وذكر الحكيم انه تعالى جواد كريم ملك عظيم بر رؤوف رحيم ورب حليم فاستغفروه انه هو الغفور الرحيم. الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر الله اكبر ولله الحمد الله اكبر الله اكبر الله اكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكره واصيلا لا اله الا الله والله اكبر الله اكبر ولله الحمد الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء وسيد المرسلين محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله. عباد الله اتقوا الله في السر والعلن وذروا الفواحش ما ظهر منها وما بطن واعلموا عباد الله ان الله امركم امرا عميما وبدا بنفسه تعظيما وثنى بالملائكه المسبحه لقدسه تكريما وقال جل جلاله عظيما ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على محمد وعلى اله وصحبه اجمعين. اللهم ارض عن ساداتنا ابي بكر الصديق وعمر الفاروق وعثمان ذي النورين وعلي بن اسد الله وان بقيه الصحابه اجمعين وارحمنا معهم برحمتك يا ارحم الراحمين. اللهم اعز الاسلام والمسلمين اللهم اعز الاسلام والمسلمين اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين. اللهم اهدنا في من هديت وعافنا في من عافيت وتولنا في من توليت وبارك لنا من الخير فيما اعطيت وقنا ربنا شر ما قضيت فإنك تقضي ولا يقضى عليك. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا وأصلح لنا دنيانا التي فيها معاشنا وأصلح لنا آخرتنا التي إليها معادنا. اللهم اجعل الحياة زيادة لنا في كل خير والموت راحة لنا من كل شر. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهون علينا مصائب الدنيا. اللهم متعنا بأسماعنا وبصارنا وقواتنا ما حييتنا واجعله الوارث منا واجعل ثارنا على من ظلمنا. اللهم انصرنا على من عادانا اللهم انصرنا على من عادانا اللهم انصرنا على من عادانا. اللهم لا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا اكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا يا رب العالمين. اللهم اجنا من النار اللهم اجنا من النار اللهم اجنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم وادعوه يستجب لكم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.